இறைவன் பிறக்கிற நேரத்தையும் நிமிடத்தனை எப்படி முடிவு செய்தானோ அதே போல இறக்கிற நேரமும் முடிவாகிவிட்டது. அதான் வள்ளுவன் சொன்னான், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாக்கும் துய்த்தல் அறிவு. அது என்ன பேச்சு? இறைவன் வகுத்தானோ அதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட மாறாரு, ஒரு நிமிடம் கூட தள்ளி போகாது. அதுக்கு போய் எப்படி இறந்தார், எப்படி இருந்தார், என்ன ரகசியம்? மெடிக்கல் சர்டிபிகேட்டை வெளியிடவில்லை, என்ன மர்மம்? டே, மெடிக்கல் சர்டிபிகேட் வெளியிடறான் உள்ள, உனக்கு என்னடா? பாவம், அந்த மிகப்பெரிய கலைஞர் அந்த மீனா, ரஜினிகாந்த் படம் வாக்கு சின்ன அது என்ன அன்புள்ள ரஜினிகாந்த், குழந்தை ஆரம்பிச்சு பெரிய நடிகையாகி தமிழக மக்களை மகிழ்வித்து தெலுங்கு மலையாளம் எல்லா மொழியும் மிகச்சிறந்த நடிகன் பேரிட்ட ஒரு அடக்கமான சகோதரி. நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, அடக்கமான சகோதரி. அது ஆடி இருந்ததுன்னா நான் அப்படி பேச மாட்டேன். ஏன்னா நான் டபுள்ஸ்னு 2000 ஒரு படம் எடுத்தேன். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த படத்தில் தான் இந்த பையன் இருக்கானேவன், இதுவருக்கான என் தம்பி, அவனை இசையமைப்பாளர் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நடிகர் பாண்டியராஜன் சொல்றார், ஒரு தம்பி சின்ன பையன்தான், அவர் இசையமைப்பட போடுவனு. என்ன பாண்டியே, எப்படி போடுறது, அதுக்கு என்ன வரலாறுன்னு. தேவா தேனிசை தென்றல் தேவாவுடைய மகன். ஐயா போட்டுக்கலாம்ப்பா, நம்ம பிள்ளைப்பா, நம்ம குடும்பத்து பிள்ளைப்பா, போட்டுடலாம்ப்பா, தேவா என் தம்பி அப்படின்னு முதல் இனிமையான பாடல். டபுள்ஸில் பிரபுதேவா, மீனா, விவேக், மணிவண்ணன், சரளா எல்லாரும் இருப்பாங்க. அந்த படத்தில் எனக்கு அந்த பிள்ளை ஒத்துழைச்சிருக்க மீனா, எனக்கு மட்டும் இல்லை எல்லா ப்ரொடியூசரும் எல்லா படங்களையும் அடக்கமாக அன்பாக பழகி நடித்து கொடுத்த ஒரு நல்ல தமிழ் நடிகை. அவங்க வாழ்ந்து கொஞ்ச காலத்தில் புருஷனுக்கு 49 45 சொன்னாங்க, ஒரு குழந்தை அதுவும் நடிகையாச்சு. நான் டபுள்ஸில் அந்த பிள்ளையோட மீனாவோட பழகினேன் ஒரு 3 ஷூட்டிங் விட்டு விட்டு. அதுக்கப்புறம் நான் பாஸ்கர் ராஸ்கல்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அந்த படம் திருவனந்தபுரத்தில் ஷூட்டிங். அதில் அரவிந்த சாமி பொண்ணா இந்த பொண்ணு மீனா பொண்ணு நடிச்சு. அப்போ மீனா தான் கூட்டிகிட்டு வரேன். 5 அந்த ஷூட்டிங்கில் இருந்தேன். இந்த குழந்தையோட மீனா இருந்து அப்போ பழகினேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த பிள்ளையை பார்க்கவே இல்லை நான். இப்போ திடீர்னு ஒரு செய்தி, கணவன் இறந்து விட்டான். பெரிய வயசு, பூதாட்டியும் இல்லை,